சேஞ்சில் ஃபிஃப்த் யூனிட்டில் ஃபிஃப்த் யூனிட் பார்க்க போகிறோம். யூனிட்டில் ஃபுல்லாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நெட்ஒர்க் பார்ட் வந்து பார்த்தோம். ஃபிஃப்த் யூனிட் வந்து ஃபுல்லாக ஹார்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மதர் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மதர் போர்டு அப்படிங்கிறது வந்து நம்மளோட சிபியூவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளோட சிபியு அது மாதிரி நம்மளோட மெமரிஸ் இது எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கின ஒரு அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளடக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பிசிபி போர்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த சிபியு கேஸ்க்குள்ளார. கேஸுங்கிறது அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஸ்டம்னா. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஹரிசாண்டெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மதர் போர்ட்லேயே வந்து நிறைய ஃபார்ம் ஃபேக்டர் அப்படிங்கிறது நிறைய சைஸ் உண்டு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மதர் போர்டோட சைஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து அது வந்து வேரி ஆகும் அதோடய சைஸு. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து மதர் போர்டோட பிளாக் டயக்ராம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும் மதர் போர்டில். அதில் நம்ம வந்து முக்கியமான காம்பனன்ட்ஸை தான் வந்து இந்த பிளாக் டயக்ராமில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அந்த டயக்ராமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மதர் போர்டில் வந்து சிபியு வந்து இருக்கும். ஸோ அந்த சிபியு அப்படிங்கிறது டைரெக்டாக உனக்கு கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மதர் போர்டில் ஃபஸ்ட்டு ஒரு சிபியு ஸ்லாட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட்டில் என்ன பண்ணுவோம் நம்ம அந்த சிபியுவை என்ன பண்ணுவோம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேலே அந்த சிபியுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஹீட் சிங்க் வந்து இருக்கும். அந்த ஹீட் சிங்குக்கு மேலே ஒரு கூலிங் ஃபேன் வந்து வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அந்த வேலையை ஃபுல்லாக எது பார்க்கும் அப்படின்னா அந்த சிபியு தான் வந்து பார்க்கும். ஸோ அதோடய எக்ஸ்பான்ஷன் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறதான் வந்து இந்த சிபியோட எக்ஸ்பான்ஷன். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணக்கூடிய அவ்வளோ ப்ராசஸிங் எது பண்ணோம் அப்படின்னா அந்த சிபியு தான். ஸோ சிபியோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அதனால் அது வந்து அந்த வேலை பார்த்துட்டே இருக்கிறனால அது அதிலேருந்து என்ன பண்ணுவோம் நிறைய ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஹீட்டை குறைக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிபியோட டாப்பில் மேலே ஒரு ஹீட் சிங்க் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு கூலிங் ஃபேன் வந்து இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா அந்த சிபியிலேருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணுவோம் வெளியில் அனுப்புறதுக்காக அந்த ஃபேன் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிபியு இருக்கும். சிபியு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா நார்த் பிரிட்ஜ் சிப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ்னு சொல்லி ரெண்டு உண்டு. நார்த் பிரிட்ஜோட ஒரு நேம் வந்து என்ன அப்படின்னா மெமரி கண்ட்ரோலர் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் பிரிட்ஜோட நேம் வந்து இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஏன் வந்து நார்த் பிரிட்ஜ் வந்து மெமரி கண்ட்ரோலர் ஹப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த நார்த் பிரிட்ஜோட என்ன பண்ணியிருப்பாங்க மெமரி ஸ்லாட்ஸ் அதாவது ரேம் அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நார்த் பிரிட்ஜில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி அந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இணைப்பு பாலமாக வந்து யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அந்த சிப்செட் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் மைக்ரோ சர்க்கியூட்ஸ். ஸோ அது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா டேட்டாவை ஃப்ளோ பண்ணுறதுக்கு, ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு என்ன பண்ணோம் டேட்டாவை ஃப்ளோ பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ சர்க்கியூட்டை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமனாக சிப்செட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இப்போ வந்து நார்த் பிரிட்ஜில் தான் வந்து சிபி வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஃப்ரண்ட் சைடில். அதேமாதிரி அதோட ரைட் சைட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜிபி ஸ்லாட் அண்ட் தென் மெமரி ஸ்லாட்ஸ் வந்து இருக்கும். ஏஜிபி ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து ஆக்சலரேட்டட் கிராஃபிக்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏஜிபி ஸ்லாட்டை. மெமரி ஸ்லாட் அப்படிங்கிறது நம்ம அந்த ரேம் எல்லாம் வந்து சிபியில் வந்து அந்த மதர் போர்டில் தான் வந்து என்ன பண்ணியிருப்போம் ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரேம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த மெமரி ஸ்லாட் அப்படிங்கிறது. அதேமாதிரி நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் ரெண்டு என்ன இருக்கும் இடையில ஒரு பஸ் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டு சிப்செட்டையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சவுத் பிரிட்ஜ் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில நேரத்தில் பிசிஐ ஸ்லாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பிசிஐ ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் கிராஃபிக்ஸ் கார்டு முன்னாடி உள்ள பழைய சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு நெட்ஒர்க்ஸ் என்ஐசி கார்டு இந்த மாதிரி எல்லா ஆடன் கார்ட்ஸும் சரியா லேண்ட் கார்டு இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிசிஐ ஸ்லாட்டில் தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே இன்பில்ட்டாக ஒரு ஒரு சின்ன காம்பனன்ட்ஸாகவே என்ன பண்ணியிருக்காங்க மதர் போர்டில் கொடுத்துட்டாங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போர்டு பிசிபி சின்ன பிசிபி போர்டாக என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்லாட்டில் வந்து ஃபிட் பண்ணி அந்த இது மூலமாக தான் நமக்கு என்னாகும் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சவுத் பிரிட்ஜ் சைடில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பயாஸ். பயாஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம் வந்து ஆன் பண்ணோன்னா சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த இன்புட் அவுட்புட் காம்பனன்ட்ஸில், இப்போ நீ வந்து உங்களோட லேப்டாப்பையோ காலேஜில் உள்ள சிஸ்டமையோ நீ வந்து ஆன் பண்ணுற அப்படின்னா, அதில் உள்ள அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய கீபோர்ட் மவுஸ் அந்த என்னென்ன காம்பனன்ட்ஸ் அந்த சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா. சப்போஸ் ஏதாவது காம்பனன்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணோம், இந்த பயாஸ் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் தான் நமக்கு கண்டுபிடிச்சி டிஸ்பிளே பண்ணும். நம்மளோட மானிட்டரில் ஒரு எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நம்மளோட ப்ராசஸரில் ப்ராப்ளம் இல்லைனா நம்மளோட மதர் போர்டில் ப்ராப்ளம் அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பீப் சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பீப் சவுண்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீப் சவுண்ட்னா இந்த காம்பனன்ட் ப்ராப்ளம் இருக்கும், ரெண்டு பீப் சவுண்ட்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், கண்டினியூஸாக பீப் சவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அந்த பீப் சவுண்ட்ஸ் வந்து நம்ம என்ன காம்பனன்ட்ஸ் வந்து ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த பயாஸ் ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வந்து எப்படி இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வாங்கும்போதே சிஸ்டம் வந்து வாங்கும்போதே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட சிஸ்டமில் ஒரு டீஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராமாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பயாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா, இதில் நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதுவே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஆன் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமானது லோட் ஆகி நமக்கு அதில் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எரர் மெசேஜஸை காட்டும், இல்லை அப்படின்னா நமக்கு சிஸ்டம் வந்து லாகின் பண்ணி கொடுக்கும். ஸோ மெயினானது நார்த் பிரிட்ஜில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் முக்கியமாக இருக்குது, ஸோ சிபியு மெமரி ஸ்லாட்டு அண்ட் தென் ஏஜிபி ஸ்லாட்டு. சவுத் பிரிட்ஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாஸ் இருக்கும், அது மாதிரி பிசிஐ பஸ் இருக்கும், அந்த மாதிரி கீபோர்டு மவுஸ் அந்த அந்த போர்ட் எல்லாமே சீரியல் போட்டு பேரல் போட்டு இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சவுத் பிரிட்ஜில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஆர்கிடெக்சர் பிளாக் டயக்ராம் ஆஃப் மதர் போர்டு அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மவுஸ் அண்ட் கீபோர்டு கனெக்டர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சவுத் பிரிட்ஜ் சைடில் வந்து இருக்கும். கீபோர்டு மவுஸ் சீரியல் அண்ட் பேரலல் போர்ட்டுன்னு சொல்லி அது எதுக்காக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, கீபோர்டையும் மவுஸையும் சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ உள்ளதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கீபோர்டாக இருந்தாலும் சரி மவுஸாக இருந்தாலும் சரி யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரியே வந்துடுச்சு. அடுத்து யூஎஸ்பி அப்படிங்கிறது வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ் நம்மளோட சிஸ்டமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த போர்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், அதாவது ஒரு ஸ்கேனரை நம்மளோட சிஸ்டமோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம், ஒரு ப்ரிண்டர் வந்து நம்மளோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி இன்புட் அவுட்புட் டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்சல் சீரியல் பஸ், அதாவது யூஎஸ்பி போர்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ உன்னோட பென்ட்ரைவே நீ வந்து உன்னோட சிஸ்டமில் உள்ளதை பேக்கப் எடுக்கணும், இல்லை பென்ட்ரைவில் உள்ளதை சிஸ்டமுக்கு காப்பி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த யூஎஸ்பி போர்ட்டில் தான் வந்து சேருவோம். ஸோ எல்லா இன்புட் அவுட்புட் டிவைசஸையும் என்ன பண்ணிக்கலாம், இந்த போர்ட் மூலமாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பேரலல் அண்ட் சீரியல் போர்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த பேரலல் போர்ட் சீரியல் போர்ட்டும் இப்போ தான் வந்து நம்ம யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வருது. முன்னாடி உள்ள அந்த டிவைசஸ் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரியல் போர்ட் பேரலல் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். அடுத்து சிபியூ ஸ்லாட், அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ராசஸர் நம்மளோட சிபியை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த சிபியூ ஸ்லாட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது ரேம் ஸ்லாட். ரேம் ஸ்லாட் அப்படிங்கிறது ரேமை வந்து நம்மளோட சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, சரியா. ஸோ அதுக்கு ரேம் ஸ்லாட் வந்து யூஸ் ஆகும். அடுத்து ஃப்ளாப்பி கண்ட்ரோலர், இதெல்லாம் வந்து பழைய இது, இப்போலாம் வந்து இந்த ஃப்ளாப்பி கண்ட்ரோலரே இருக்காது. ஸோ ஃப்ளாப்பி கண்ட்ரோலர் இதுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ளாப்பி ட்ரைவை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அந்த டிவிடி ப்ளூரே வரைக்கும் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாப்பி ட்ரைவ் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.44 MB தான் இருக்கும், மெகாபைட்ஸ் தான் வந்து டேட்டாஸே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்கை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளாப்பி ட்ரைவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து அந்த ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாப்பி கண்ட்ரோலர் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஐடி கண்ட்ரோலர் அப்படிங்கிறது. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து சிஸ்டம் அந்த மதர் போர்டோடு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு சாட்டா கேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துச்சு அந்த கேபிள் வந்து ஐடிஇ கேபிள் அப்படிங்கிறது, ரிப்பன் மாதிரி நல்லா பட்டையாக இருக்கும் ஒயிட் கலரில். ஸோ அது வந்து நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஐடிஇ கேபிள் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சாட்டா கேபிள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரெட் கலரில் சின்னதாக இருக்கும், ஒரு விரல் அகலத்துக்கு வந்து இந்த கேபிள் வந்து இருக்கும். அடுத்து பிசிஐ ஸ்லாட். ஸோ பிசிஐ அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து பெரிஃபரல் காம்பனன்ட் இன்டர்கனெக்ட் அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸ்பென்ஷன். அது எதுக்காக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிசிஐ டிவைசஸை வந்து
கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். பிசி டிவைசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோடம், இப்போ சவுண்ட் கார்டு, லேண்ட் கார்டு, வீடியோ கார்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஆட் ஆன் கார்ட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிசிஐ ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போலாம் வந்து இந்த ஆட் ஆன் கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது, இன்பில்ட்டாகவே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கார்டு எல்லாமே நம்மளோட மதர் போர்டில் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ அடுத்து ஐஎஸ்ஏ ஸ்லாட் அப்படிங்கிறது, ஐஎஸ்ஏ அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது அந்த ஐஎஸ்ஏ ஸ்லாட் அப்படிங்கிறது. இந்த ஸ்லாட்டும் இப்போ உள்ள மதர் போர்டிலலாம் இருக்காது, இது வந்து பழைய மதர் போர்டிலலாம் அந்த ஐஎஸ்ஏ ஸ்லாட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுவும் வந்து மோடம், சவுண்ட் கார்டு, லேண்ட் கார்டு, அந்த மாதிரி ஆடான் கார்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லாட்டு தான் வந்து இந்த ஐஎஸ்ஏ ஸ்லாட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து சிமாஸ் பேட்ரி. ஸோ நம்மளோட சிஸ்டமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ ஆன் பண்ணாலும் சரி, சிஸ்டம் நம்ம ஷட் ஆன் பண்ணாலும் சரி, ஷட்டவுன் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணாலும் சரி, நமக்கு என்னாகும் சிஸ்டமில் இப்போ என்ன கரண்ட் டேட் டைமோ அதான் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உள்ளுக்குள்ளார நம்ம சிஸ்டமை ஷட் ஆன் பண்ணாலும் ஒரு ஸ்மால் பவர் வந்து என்ன பண்ணோம், அந்த பேட்ரி மூலமாக நம்மளோட சிஸ்டமுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். அது மூலமாக தான் நமக்கு அந்த டேட் அண்ட் டைம்லாம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இது வந்து ஒரு காயின் மாதிரி தான் இருக்கும், 50 பைசா அந்த காயின் மாதிரி தான் அந்த பேட்ரி வந்து இருக்கும். ஸோ நம்மளோட சிஸ்டமை வந்து நம்ம ஷட் ஆன் பண்ணால் கூட சிஸ்டமுக்கு ஒரு ஸ்மால் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த சிமாஸ் பேட்ரி அப்படின்னு வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதோடய வோல்டேஜ் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3.3 வோல்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த பேட்ரி வந்து எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லித்தியம் பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் கொடுத்துருப்போம். இட் இஸ் யூஸ்டு டு கிவ் பவர் டு சிமாஸ் ரோம் அண்ட் பவர் இஸ் டர்ன்ட் ஆஃப். நம்மளோட பவர் வந்து டேர்ன் ஆஃப் ஆனால் கூட சிமாஸ் அந்த ரோமுக்கு வந்து பவர் வந்து கொடுக்கறதுக்கு அந்த பேட்ரி வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது ஏஜிபி ஸ்லாட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஏஜிபி ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து அட்வான்ஸ்டு கிராஃபிக்ஸ் போர்ட் அப்படிங்கிறது தான் ஏஜிபியோட எக்ஸ்பென்ஷன், அக்செலரேட்டட் கிராஃபிக்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா வீடியோ கார்டை வந்து நமக்கு நம்மளோட சிஸ்டமில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து பவர் சப்ளை. பவர் சப்ளை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா மதர் போர்டில் இருக்கக்கூடிய இந்த காம்பனன்ட்ஸ்கெல்லாம் வந்து பவர் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு இந்த பவர் சப்ளை பிளக்கின் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இதில் மதர் போர்டில் தான் எல்லா காம்பனன்ட்ஸும் முக்கியமான காம்பனன்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நமக்கு பவர் வந்து டைரெக்டாக வந்து வராது. ஸோ டைரெக்டாக எதுக்கு போகும் அப்படின்னா இப்போ சிபியில் உள்ளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எஸ்எம்பிஎஸ்னு ஒரு டிவைஸ் இருக்கும், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வீட்டிலேருந்து வரக்கூடிய டைரக்ட் கரண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏசி வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ அந்த ஏசியை டிசி நம்மளோட சிஸ்டமுக்கு ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசி வோல்டேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த டிசி வோல்டேஜ் அப்படிங்கிறது இப்போ கீபோர்டுக்குன்னா +5 வோல்ட், அது மாதிரி மவுஸுக்குன்னா +5 வோல்ட், நம்ம வோல்டேஜ் வந்து எப்படி வரும், 230 வோல்ட் வரும். ஒரு பிளக்கில் நம்ம டேரெக்டாக வந்து ஒரு காம்பனண்ட் வந்து இன்செர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளக்கிலேருந்து வரக்கூடிய வோல்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 230 வோல்ட் இருக்கும். ஸோ அந்த 230 வோல்ட்டை வந்து எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிற அந்த சுவிட்ச் போர்டு பவர் சப்ளைக்கு வந்து அனுப்பிட்டு அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 230 வோல்ட் ஏசி வோல்டேஜை வந்து என்ன பண்ணோம், டிசி வோல்டேஜாக மாற்றிட்டு அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வோல்டேஜ் அதாவது காம்பனன்ட்ஸ் டிவைஸுக்கும் எவ்வளோ வோல்டேஜ் வந்து தேவையோ அந்த வோல்டேஜை மட்டும் கொடுக்கறதுக்கு நம்மளோட சிஸ்டம்ல எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்து நம்ம ஏற்கனவே டயக்ராமில் பார்த்தோம் சிப்செட் அப்படிங்கிறது. ஸோ சிப்செட் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ சர்க்கியூட், அது எதுக்காக அப்படின்னா டேட்டா வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கு, ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம், டேட்டா வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கு இந்த சிப் செட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இது உண்டு. ஸோ எதுக்கு இதுக்கு இடையிலலாம் வந்து டேட்டா வந்து ஃப்ளோ பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிபியு, மெயின் மெமரி, அதில் அந்த இதில் என்னென்னா டிவைஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும், அதே மாதிரி ஐஎஸ்ஐ பஸ், பிசிஐ பஸ், ஹார்ட் டிவைஸ், ஹார்ட் டிஸ்க்கு, அது மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸ் அந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸஸ்க்கும் வந்து என்ன பண்ணோம், டேட்டா ஃப்ளோ பண்ணுறதுக்கு இந்த சிப் செட் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மதர் போர்டு சிப் செட் ஆர்கிடெக்சர் வந்து ரெண்டு டைப்ஸாக பிரிப்போம், என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து நார்த் அண்ட் சவுத் பிரிட்ஜ் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஹப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்த் அண்ட் சவுத் பிரிட்ஜ் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் சைடில் சிபியு, மெமரி அண்ட் தென் பிசிஐ ஸ்லாட் இருக்கும், சில நேரத்தில் ஏஜிபி ஸ்லாட் வந்து இருக்கும். அதுமாதிரி சவுத் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாஸ் இருக்கும், அது மாதிரி இன்புட் அவுட்புட் டிவைசஸ், கீபோர்ட் கனெக்டர், மவுஸ் கனெக்டர், சீரியல் போர்ட் கனெக்டரு, பேரலல் போர்ட் கனெக்டர், இதெல்லாம் வந்து சவுத் பிரிட்ஜில் வந்து இருக்கும். ஸோ நார்த் பிரிட்ஜை வந்து என்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னா அது மெமரியோட வந்து கனெக்ட் ஆகிருக்கனால அது வந்து மெமரி கண்ட்ரோலர் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் பிரிட்ஜ் வந்து இன்புட் அவுட்புட் அந்த டிவைசஸோட போர்ட் எல்லாம் அதில் இருக்கிறனால அது வந்து இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ நார்த் பிரிட்ஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்த் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து அதோட இன்னொரு நேம் வந்து மெமரி கண்ட்ரோலர் ஹப் அப்படிங்கிறது. இது வந்து டேரெக்டாக சிபியூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் இதோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிபியூ அந்த மாதிரி லெவல் டூ அந்த கேட்ச் மெமரி ஏஜிபி கார்டு சவுத் பிரிட்ஜ் அந்த மாதிரி நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜோடையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு இடையில வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த நார்த் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். சில நேரத்தில் வந்து நார்த் பிரிட்ஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கண்ட்ரோலர்ஸ் இன்டகிரேட்டட் வீடியோ கண்ட்ரோலர்ஸ் இது பண்ணுறதுக்கும் வந்து இந்த நார்த் பிரிட்ஜ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ நார்த் பிரிட்ஜோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து இன்டர்னல் அந்த பிசிஐ பஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு காம்பனன்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வயரை தான் இதில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட்வேரில் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமாக தான் நமக்கு என்னாகும் டேட்டா வந்து ஃப்ளோ ஆகும் சரியா. ஸோ இப்போ அந்த நார்த் பிரிட்ஜோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து இன்டர்னல் பிசிஐ பஸ்ஸெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி மெமரி கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் கேட்ச் மெமரிஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கும் வந்து இந்த நார்த் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி பஸ் கண்ட்ரோலை வந்து என்ன பண்ணோம் எதுக்கு எதுக்கு இடையிலலாம் வந்து இது பண்ணோம் அனுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிபியூ கேட்ச் மெமரி மெயின் மெமரி பிசிஐ பஸ் இதுக்கெல்லாம் வந்து அந்த பஸ்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த நார்த் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து சவுத் பிரிட்ஜோட இன்னொரு நேம் வந்து இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் ஹப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிபியூ டேரெக்டாக நார்த் பிரிட்ஜோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சவுத் பிரிட்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் பிரிட்ஜ் மூலமாக சிபியூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த சவுத் பிரிட்ஜ் அப்படி வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்பி டிவைஸ் ஹார்ட் டிஸ்க்கு சிடி ரோமு பயாஸு கீபோர்டு மவுஸு இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சவுத் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ சவுத் பிரிட்ஜோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிசிஐலேருந்து ஐஎஸ்ஏ பிரிட்ஜிங்க்கு வந்து இது பண்ணுறதுக்கு அது மாதிரி பவர் மேனேஜ்மெண்ட் பவரை வந்து என்ன பண்ணுவோம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஓவரால் சிஸ்டம்க்கு தேவைப்படக்கூடிய அந்த பவர் கன்சம்ஷன் வந்து இது பண்ணிவிட்டு அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு என்னாகும் அந்த சவுத் பிரிட்ஜ் அப்படிங்கிறத வந்து யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அந்த டயக்ராம் வரும் சிப்செட்டுக்கும். ஸோ நார்த் பிரிட்ஜ் சைடில் சிபியூ மெமரி பஸ்ஸு அந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட் பஸ் அப்படிங்கிறத வந்து சிபியூ இருக்கும். ஸோ அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த கோட் எல்லாமே என்னது வயர்ஸ் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நார்த் பிரிட்ஜோட சவுத் பிரிட்ஜ் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு இன்புட் அவுட்புட் போர்ட் இதெல்லாம் வந்து சவுத் பிரிட்ஜோட வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது இப்போ வந்து நம்ம நார்த் அண்ட் சவுத் பிரிட்ஜ் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து ஹப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. ஸோ நார்த் அண்ட் சவுத் பிரிட்ஜ் ஆர்கிடெக்சர் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ஹப் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இதில் வந்து அந்த போர்ட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதோட மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து மூணு இது உண்டு என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து மெமரி கண்ட்ரோலர் ஹப் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் ஹப் அண்ட் தென் ஃபிம்வேர் ஹப் அப்படிங்கிறது. மெமரி கண்ட்ரோலர் ஹப் அப்படிங்கிறது இன்டர்னல் பஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க பஃபரிங் ஏதாவது ஏதாவது டேட்டா வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து கியூவிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த மெமரியில் வந்து இந்த இது வந்து இந்த ஹப் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது ஃபர் செகண்டுக்கு வந்து 1.6 ஜிகாபைட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணோம் டேட்டாஸ் தான் நம்ம வந்து இதில் இது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த பஸ் மூலமாக. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்கரண்ட் அதாவது ஒரே நேரத்தில் நிறையா ப்ராசஸிங்கை வந்து என்ன பண்ணிக்கலாம் எனேபிள் பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த மெமரி கண்ட்ரோலர் ஹப் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். அப்புறம் இது வந்து எதுக்கெல்லாம் வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிபியூ மெமரி அண்ட் தென் ஏஜிபி அந்த ஸ்லாட்டுக்கும் வந்து என்ன பண்ணோம் ஒரு இன்டர்ஃபேஸஸாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த மெமரி கண்ட்ரோலர் ஹப் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் ஹப் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து டேரெக்டாக மெயின் மெமரியோடு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் ஹப் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து இதோட வே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூவல் யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்கும் இந்த இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் கப்பில். அது மாதிரி பிசிஐ ஆட் ஆன் கார்ட்ஸு சாட்டா ஏடிஏ அந்த டிரைவ் கண்ட்ரோலர் இதெல்லாமே இருக்கும் இந்த இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் ஹப்பில். அடுத்தது ஃபிம்வேர் ஹப் அப்படிங்கிறது. ஸோ ஃபிம்வேர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட அந்த வீடியோ பயாஸ் ரோமுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம பண்ண ப்ரோக்ராம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஃபிம்வேர் ஹப் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுவும் வந்து என்னது ஒரு ஹார்ட்வேர் தான். ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணுது ரேண்டம் நம்பரை வந்து நமக்கு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம் ஹார்ட்வேரை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிம்வேர் ஹப் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும்.
ஸோ அதான் வந்து இந்த ஹப்போட இது டயக்ராம் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மூணு பார்ட்டு தான் வந்து மெமரி கண்ட்ரோலர் ஹப், இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் ஹப், அண்ட் தென் ஃபிம்வர் ஹப் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் சாட்டா பஸ் அப்படிங்கிறது. ஸோ சாட்டா அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்மளோட சிஸ்டம் அதாவது மதர் போர்டோட வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சாட்டா பஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அது யூஸ் பண்ணனால என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்து வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ என்ன அப்படின்னா, கரண்ட்டை அந்த இப்போ இருக்கக்கூடிய சாட்டா ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.0 volt இல்லைனா 3.3 volt தான் வந்து தேவைப்படும். அதான் கொடுத்துருப்போம், தீஸ் ரிலேட்டிவ்லி ஹை வோல்டேஜ் இன் கன்ஜக்ஷன் வித் த ஹை பின் டென்சிட்டிஸ் மேக் 100 megabytes per second. ஸோ ஏடிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சாட்டா கேபிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர் செகண்டுக்கு உனக்கு 500 milli volt தான் வந்து என்ன பண்ணும், கரண்ட்டே வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்டர்ஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோயர் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி கிராஸ் டாக் அந்த இதெல்லாம் வந்து கண்டக்டர்ஸ்லாம் வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ண அந்த கேபிளை வந்து கம்பேர் பண்ணும்போது சாட்டா கேபிளுக்கு தேவைப்படக்கூடிய வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 0.5 volt தான் வந்து நமக்கு தேவைப்படும், அதான் வந்து 500 milli volt அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிம்பிளிஃபைடு கேபிளிங் அண்ட் கனெக்டர்ஸ். அதே மாதிரி நம்ம ஐடி கேபிள்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 40 pins வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிளிஃபைடு கேபிளிங் அண்ட் கனெக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த கேபிளோட லென்த்து வந்து சாட்டா கேபிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக இருக்கும். ஸோ ஐடி கேபிள் அந்த ப்ரீவியஸ் அந்த ஹார்ட் டிஸ்க் இன்டர்ஃபேஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வித்து இதெல்லாமே. ஸோ அதனால் இடத்த அதோட இது அதுக்கு தேவையான ஸ்பேஸ் வந்து நிறைய தேவைப்படும். அதேமாதிரி அந்த கனெக்டர்ஸோட பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 pin 80 அந்த மாதிரி 80 pins அந்த மாதிரி பேரலல் வயராக வந்து இருக்கும் ரிப்பன் மாதிரி. ஸோ அதனால் நமக்கு என்னாகும், அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து சாட்டா வந்து வந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது சாட்டாவோட அந்த கேபிள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கனெக்டரும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அடுத்து டிஃபரன்ஷியல் கேபிளிங். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாட்டாலாம் 3 ground wires வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி 7 wires வந்து சாட்டா கேபிளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அந்த பேர் ஆஃப் அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து பேர் ஆஃப் TX+TX- அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி ரிசீவிங் பேர் வந்து ரிசீவர் அந்த RX+RX- அப்படிங்கிற அந்த ரிசீவர் வயர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 7 wires, அதில் 3 வந்து கிரவுண்டுக்கு, ரிமைனிங் 4 வந்து 2 வந்து பேர் ஆஃப் டிரான்சீவர், அந்த மாதிரி 2 வந்து பேர் ஆஃப் ரிசீவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது இம்ப்ரூவ் டேட்டா ரோபஸ்ட்னஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் அந்த சிக்னலிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சாட்டாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எரர் டிடெக்ட் பண்ணுறது கரெக்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப சுப்பீரியராக வந்து இருக்கும். ஆனால் எண்ட் டு எண்ட் இன்டெக்ரிட்டி வந்து இருக்குதுனால டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து மற்ற அதர் இன்டர்ஃபேஸஸ் அந்த ஹார்ட் டிஸ்க் கேபிளை வந்து கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது யூஎஸ்பி பஸ் வந்து பஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதோடய ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இத்தனை ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து யூஎஸ்பி போர்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெய்சி செயினிங் ப்ரையாரிட்டி மெத்தடை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் வந்து ஒரே யூஎஸ்பி போர்ட்டில் வந்து 127 பெரிஃபரல் டிவைசஸ் வந்து பெரிஃபரல் அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரே யூஎஸ்பி போர்ட் மூலமாக நம்ம வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெய்சி செயினிங் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த யூஎஸ்பி டிவைசஸோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர் செகண்டுக்கு, அதாவது அதிலே வந்து நிறைய வெர்ஷன் உண்டு யூஎஸ்பியிலே. யூஎஸ்பி 2.0 இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 480 megabytes வந்து அதோட ஸ்பீடு வந்து இருக்கும். அடுத்ததோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரே நேரத்தில் நிறைய டிவைஸ் வந்து ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 meter, அதாவது ஹப் இல்லாமல் அப்படின்னா 5 meter, ஹப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 40 meter டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இந்த கேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி யூஎஸ்பி அப்படிங்கிறது பிளக் அண்ட் ப்ளே டிவைஸ், பிளக் அண்ட் ப்ளே அப்படின்னா தேவைப்பட்டால் நம்ம வந்து அந்த யூஎஸ்பி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அடுத்த சாப்டர் வந்து நம்ம பிரிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்டர் அப்படிங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ், ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து என்ன பண்ணோம் எடுத்துகிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணோம், அந்த பிரிண்டர் அப்படிங்கிற அந்த அவுட்புட் டிவைஸ் பண்ணாமல் நமக்கு வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்கும்.
ஹார்ட் காப்பீஸாக வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அவுட்புட் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் தான் கொடுத்துருக்கோம். பிரிண்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ், திஸ் இஸ் யூஸ் டு டேக் ஹார்ட் காப்பீஸ் ஆஃப் எனி கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ பிரிண்டரில் வந்து நிறைய டைப் உண்டு. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர், இந்த தெர்மல் பிரிண்டர், அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து லேசர் பிரிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லேசர் பிரிண்டர் அப்படிங்கிறது ஒரு நான் இம்பாக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த லேசர் பீம் மூலமாக நமக்கு என்ன பண்ணோம், என்ன பர்டிகுலர் டாபிக் வந்து பிரிண்ட் எடுக்கணுமோ அந்த கேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். ஸோ அது எது மூலமாக நடக்கும் அப்படின்னா, அந்த லேசர் பீம் மூலமாக நடக்கும். ஸோ லேசர் பீம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ட்ரம்மில் ஹிட் ஆகும்போது நமக்கு வந்து என்ன பண்ணோம், அந்த ஃபோட்டோ செப்டர் வந்து என்ன பண்ணோம், இமேஜஸ் வந்து நமக்கு இந்த நமக்கு வந்து என்ன பண்ணோம், நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த இமேஜஸ் வந்து என்ன பண்ணோம், எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணி அந்த ட்ரம்மில் படும்போது அந்த இமேஜஸ் ஆனது நமக்கு அந்த பேப்பரில் படும். ஸோ அந்த ட்ரம் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரோல் ஆகிறதுக்கு டோனர் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டோனர் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சார்ஜு இமேஜஸை வந்து என்ன பண்ணோம், அந்த ட்ரம் மூலமாக அந்த டோனர் வச்சு என்ன பண்ணோம், பிக்கப் பண்ணி நமக்கு பேப்பரில் அந்த இமேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பான். அந்த ட்ரம்முங்கிறது ஒரு உருண்டையாக என்ன பண்ணோம், நீளமாக கொஞ்சம் லென்த்தியாக வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ரம்மில் தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜஸ் அதில் உள்ளே பார்த்தா அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் ப்ளஸ் சிம்பல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ பேப்பர் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ்ஸு, அந்த ட்ரம் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய காம்பனன்ட்ஸ் உள்ளுக்குள்ளார இருக்கும், டோனர் இருக்கும், அது மாதிரி அந்த ரெசிடியல் சார்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது, இது மாதிரி ட்ரம்மை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கொரோனான்னு சொல்லி ஒன்று இருக்கும், இது மாதிரி அந்த லேசர் பீம் வந்து அப்ளை ஆகும். சரியா, அந்த டோனர்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டெவலப்பிங் அந்த யூனிட்லேருந்து எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இங்கு மாதிரி இருக்கும் பவுடர். ஸோ அந்த பவுடர் வந்து என்ன பண்ணோம், அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜில் வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆகும்போது தான் வந்து நமக்கு அந்த பேப்பரில் அந்த இமேஜஸ் ஆனது பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த லேசர் பிரிண்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹார்ட் ஆஃப் தி பிரிண்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லினா, அந்த லேசர் பிரிண்டரில் என்ன அப்படின்னா, எது வந்து ஹார்ட்டாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஸ்மால் ரொட்டேட்டிங் ட்ரம்மு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த லேசர் பிரிண்டரோட ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அலுமினியத்தினால ஆனது தான் வந்து இந்த ட்ரம் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங் மூலமாக அந்த கோட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காக அந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதுதான் வந்து என்ன பண்ணும், லைட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ இனிஷியலாக வந்து ட்ரம்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹை நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹை நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, -600 வோல்டேஜில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லேசர் பீம் வந்து நாகும் அந்த ட்ரம்மில் வந்து ஸ்கேன் ஆகும்போது அந்த பாலிகனல், அதில் இருக்கக்கூடிய அந்த பாலிகனல் மின்ன மிரர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது அந்த லைட் பீம் ஆனது எனக்கு என்ன பண்ணும், அந்த சார்ஜஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, -600 வோல்டேஜ்லேருந்து -100 வோல்டேஜஸாக வந்து என்ன இது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த என்ன கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணுமோ அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்மளோட பேப்பரில் வந்து ஆகும் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த டோனர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எதில் அப்ளை ஆகும் அப்படின்னா, அந்த ட்ரம் சர்ஃபேஸில் வந்து அப்ளை ஆகும். அது மாதிரி நெகட்டிவ் அந்த ஏரியா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்ரம் அந்த வந்து அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், டோனர் மூலமாக இது பண்ணோம். ஸோ நம்மளோட ட்ரம் வந்து நெகட்டிவ் சார்ஜ், நமக்கு அதை பிரிண்ட் பண்ணக்கூடிய பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜில் வந்துருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த பேப்பருக்கு பிரிண்ட் ஆகும்போது பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்ளை பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகும்போது அந்த இமேஜஸ் ஆனது பர்மனெண்ட்டாக நம்மளோட பேப்பரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஹீட்டையும் ப்ரெஷரையும் வந்து என்ன பண்ணும், பேப்பருக்கு வந்து கொடுக்கும்போது நமக்கு அந்த இமேஜஸ் ஆனது நம்மளோட பேப்பரில் பர்மனெண்ட்டாக அப்ளை ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம் க்ளீனிங் பிளேடுன்னு ஒன்று இருக்கும் பிளேடு. ஸோ அந்த பிளேடு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு பேப்பரில் பிரிண்ட் எடுத்து முடிச்சிட்டோம், அடுத்து நியூ இமேஜை நெக்ஸ்ட் பேஜில் எடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த நியூ இமேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு அது நமக்கு அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் ட்ரம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ட்ரம் க்ளீனிங் பிளேட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அது வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் ஆகாது, சில நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கருப்பு கருப்பாக வரும் அந்த அவுட்புட் இதாகும்போது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரம் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நமக்கு
வராது. அடுத்தது எரேசர் லேம்ப் அப்படிங்கிறது. ஸோ அந்த எரேசர் லேம்ப் அப்படிங்கிறது இன்றைக்கி யூஸ் ஆகணும்னா நம்மளோட அந்த ட்ரம்முக்கு வந்து என்ன பண்ணும், ரெசிடியர் அந்த சார்ஜ், அந்த நியூட்ரலைஸ்டு சார்ஜ் வந்து இது பண்ணுறதுக்கு, ஃபால் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த லேம்ப் வந்து என்ன நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதிலேருந்து நமக்கு அந்த லைட் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது ப்ரைமரி கொரோனோ அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அந்த போட்டோ சென்சிட்டிவ் ட்ரம்முக்கு வந்து என்ன பண்ணுவோம், -600 வோல்டேஜ் அந்த சார்ஜ் வந்து கொடுக்கறதுக்கு அந்த யூனிட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, ப்ரிண்டிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரைமரி கொரோனோ அப்படிங்கிறது. ஸோ அதனோட இன்னொரு நேம் வந்து கண்டிஷனிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது லேசர் பீம் யூனிட் அப்படிங்கிறது. ஸோ இந்த யூனிட் வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த ட்ரம் வந்து என்ன பண்ணுவோம், அந்த பாலிகனல் மிரரோட வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த லேசர் பீம் அப்படிங்கிறது. ஸோ அந்த லைட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து நமக்கு ரெண்டாகும். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் இமேஜ் டு தி ட்ரம், ட்ரம்லேருந்து என்ன பண்ணும், ட்ரம்முக்கு அந்த இமேஜஸ் வந்து என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த லேசர் பீம் யூனிட் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ ப்ரிண்டிங்னா இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் ட்ரம்முக்கு -600 வோல்டேஜ் அந்த சார்ஜ் வந்து கொடுக்கறது. ஸோ எது கொடுக்கும் அப்படின்னா, அந்த ப்ரைமரி கொரோனா வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து ப்ரிண்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதை வந்து கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். லேசர் பீம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சார்ஜை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், அந்த அக்கார்டிங் கேரக்டர்ஸை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுக்கும் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் அந்த ப்ரிண்டிங்கில். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதோட இன்னொரு நேம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபரிங் தி இமேஜ் டு தி ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டோனர் யூனிட் அப்படிங்கிறது. ஸோ அந்த டோனர் யூனிட் அப்படிங்கிறது ஒரு சிலிண்டர் லெவலில் வந்து நமக்கு இது இந்த டோனர் வந்து மெயின்டைன் ஆகும். இதில் வந்து -600 வோல்டேஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த டோனர் ட்ரேயில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பவுடர் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் அந்த கேரக்டர்ஸ் ஆனது நமக்கு ப்ரிண்ட் ஆகும். ஸோ அதான் கொடுத்துருப்பான், வென் தி சிலிண்டர் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் தி அலுமினியம் போட்டோ சென்சிட்டிவ் ட்ரம், த டோனர் பார்ட்டிகல்ஸ் ஆர் அட்ராக்டட் ஆன் தி இமேஜ். திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிண்டிங். இந்த ப்ரிண்டிங்கில் தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டெபோசிஷன் ஆஃப் டோனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் கொரோனா அப்படிங்கிறது, கொரோனா அப்படிங்கிறது. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொரோனா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த யூனிட் வந்து என்ன பண்ணும், பேப்பருக்கு அந்த +600 வோல்டேஜ் அந்த சார்ஜ் வந்து கொடுக்கறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த ரொட்டேட்டிங் அலுமினியம் ட்ரம் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும்போது நாகும் அந்த சார்ஜுக்கு பேப்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணும், அந்த டோனர் இமேஜ் ஆனது அந்த ட்ரம்மிலேருந்து என்ன பண்ணுவோம், பேப்பருக்கு அந்த இமேஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இது வந்து ப்ரிண்டிங்கில் ஃபோர்த் ஸ்டேஜு. ஸோ இதோட இன்னொரு நேம் வந்து இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ஃபியூசிங் ரோலர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, 180 டிகிரி செல்சியஸில் வந்து என்ன பண்ணும், அந்த ரோலரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபியூசிங் ரோலர் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னா, 180 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டோனர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த எந்த பேப்பரில் வந்து நம்ம எந்த இமேஜஸ் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் பேப்பரில் என்ன பண்ணோம், அந்த ஹாட் ரோலரை வச்சு நமக்கு என்ன பண்ணோம், அந்த இமேஜஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபியூசிங் ரோலர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ எப்படி பாஸ் பண்ணோம் அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹீட்டு அதிகமான அந்த 600 டிகிரி அந்த வோல்டேஜ் வந்து என்ன பண்ணுவோம், 600 வோல்ட்டு வந்து அதிகமான ஹீட்டையும் இதுமாதிரி அதிகமான அந்த ப்ரெஷரையும் வந்து கொடுக்கும்போது அந்த டோனர் பார்ட்டிகல்ஸில் அந்த டோனர் ட்ரேயில் இருக்கக்கூடிய அந்த டோனர் பார்ட்டிகல்ஸ் வந்து மெல்ட் ஆகி நமக்கு என்ன பண்ணும், பேப்பரில் போய் நமக்கு ஸ்டிக் ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் அந்த ஃபியூசிங் ரோல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ப்ரிண்டிங்னா லாஸ்ட்டு ஸ்டேஜு. ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபியூசிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த லேசர் ப்ரிண்டரோட ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த ப்ரிண்டிங்கோட குவாலிட்டி வந்து ஹையாக இருக்கும். அதுமாதிரி லோ ப்ரிண்டிங் காஸ்ட், அதோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும். கலர் ப்ரிண்டிங்கும் வந்து லேசர் ப்ரிண்டரில் வந்து பாசிபிள் உண்டு. அதேமாதிரி ரொம்ப ஈஸியாக அது நம்ம ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். எந்த ஒரு கார்டு இருந்தாலும் சரி, நான் ரெகுலர் மீடியஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து நம்ம இது மூலமாக ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் லேசர் ப்ரிண்டர் மூலமாக. அதேமாதிரி இதோட ஆப்ரேஷன் ஸ்பீட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையாக இருக்கும். அடுத்தது மல்டி ஃபங்க்ஷன் ப்ரிண்டர், இது வந்து MFP ப்ரிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மல்டி ஃபங்க்ஷன் ப்ரிண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ப்ரிண்டர் மூலமாகவே நம்ம ஸ்கேன் எடுத்துக்கலாம், ப்ரிண்ட் எடுத்துக்கலாம், ஃபேக்ஸ் அனுப்பிக்கலாம், ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரே மிஷின் மூலமாக எல்லா மல்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது பண்ணுறதுனால இந்த ப்ரிண்டருக்கு பேர் வந்து மல்டி ஃபங்க்ஷன் ப்ரிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இது வந்து காமன் சாய்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட காஸ்ட்டு, நம்மளோட இம்ப்ரூவ் ஒர்க் ஃப்ளோ எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணோம்,
இது பண்ணி கொடுக்கிறதுக்கு நமக்கு அந்த மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதான் வந்து டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. மெமரி கார்ட்ஸ், பிரிண்டர் பிரிண்டர் போர்டு, அது மாதிரி ஃபேக்ஸ் போர்டு, ஸ்கேனர் போர்டு, யூசர் இன்டர்ஃபேஸ் போர்டு, எல்லா போர்டுமே இதில் இருக்கனால இந்த எல்லா இதுவுமே வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த பிரிண்டர் மூலமாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து என்ன பண்ணிக்கலாம், இதோட மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் யூஸ் பண்ணுறதுனால எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி, ஒரு ஆர்கனைசேஷனோட எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டினா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டைம்ஸ், டைம் எனர்ஜியெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட்டும் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இண்டிவிஜுவலாக அந்த ஒவ்வொரு பிரிண்டருக்கு தனியாக, ஃபேக்ஸுக்கு தனியாக, ஸ்கேனருக்கு தனியாக, இதுமாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு தனித்தனியாக வாங்குறத விட ஒரே இதாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதோடய ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நெக்ஸ்ட் கிளாஸில் போ.